blood bought with blood, wholeheartedly, my soul undeserving. God, you're so good. God, you're so good. God, you're so good. You're so good to me. God, you're so good. God, you're so good. God, you're so good. You're so சத்தியத்திற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தெய்வத்திற்கு நன்றி அறிதலான இருதயத்தோடு கூட துதி பலிகளை நான் அவருக்கு ஏறெடுக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றதானே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான உங்கள் யாவருக்கும் அவருடைய திவ்ய வார்த்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை முழுமையாக ஆளுகை செய்வதாக. இந்த நேரத்தில் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். கடந்த வாரத்தில் இரண்டு பகுதிகளை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து வைத்தேன். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் உணர்வடைவது, குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அல்லது சபையினுடைய வாழ்க்கையில் பொதுவான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எப்படி நாம் உணர்வடைவது, அந்த உணர்வடைவதனால நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன, நாம் அந்த உணர்வுகளுக்குள்ளாக நம்மை மாற்றும் பொழுது தெய்வத்துடைய வசனத்தினாலே நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது அங்கேதான் எழுப்புதல் துவங்குகின்றதாக இருக்கிறதாக நான் உங்களுக்கு வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் சுட்டி காட்டினேன். இன்றைய தினத்திலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நாம் செய்ய வேண்டியதான, நாம் அனுபவிக்க வேண்டியதான, உள்ளான அனுபவங்களிலே தொய்ந்து போய் இருக்கின்றதான தன்மைகளை உயிர்மீழ்ச்சி அடையத்தக்கதாக, உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை நடப்பிப்பாராக. அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் நமக்கு கொடுத்து இந்த நாளில அவர் நம்மை பலப்படுத்துவாராக. நான் சொன்னது போல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது உயிர்மீழ்ச்சி காணப்படுகிறதோ, தொய்ந்து போய் இருக்கின்றதான தன்மை எப்பொழுது மாற்றப்படுகிறதோ, அப்பொழுது அவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆவியும் புது பலன் அடைகிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இது புதிய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலேயும் அநேக இடங்களில ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய வாழ்க்கையில அவைகள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படின்றா அந்த தனிப்பட்ட மனிதன் என்ன செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு நான் பார்த்தா, அவன் தேவனுடைய அந்த தன்மையை, அந்த நியாய பிரமாணத்தினுடைய தன்மைகளை முழுமையாக அனுபவித்து
கர்த்தருக்கு வைராக்கியமாக நான் இருக்கிறேன், என் தெய்வத்திற்கும் நான் வைராக்கியமாக இருக்கிறேன். அது யார் என்ன வந்தாலும் சரி, எப்படி எது செய்தாலும் சரி, என் தெய்வத்திற்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அப்படி நின்றதின் நிமித்தமாக தான் அவருடைய வாழ்க்கை தொய்ந்து போய் இருக்கக்கூடியதான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வெளியரங்கமான வாழ்க்கையில உயிர் மீட்சி அடைந்தவர்களாக ஒரு எழுப்புதலோடு கொண்டு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நம்மாலே பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக இந்த எலியாவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, எலியாவினுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும், சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருந்தாலும், அவன் நம்பி வந்ததான அந்த ராஜாக்களே அவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும், கொன்று போடுவேன் என்று சொல்லப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும், தண்ணீர் இல்லாமல் போய்கொண்டதான நிலைமையில, பசியினுடைய தன்மைகளில, சாப்பாடு இல்லாததான சூழ்நிலைகளில அவன் தவித்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு வந்து கொண்டே இருந்ததினாலே அவன் தன்னை உயிர்ப்பித்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை அவர் கடைசியாக நிற்கின்றதான நேரத்தில் அந்த பாகாலுடைய தன்மைகளில என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். தனிப்பட்ட ஒரு மனிதனாக நின்று அவ்வளவு ஜனங்களையும், அந்த இடத்துல அவ்வளவு தீர்க்க தரிசிகளையும் கொன்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வத்திற்கு விரோதமாக இருந்ததான அந்த ஜனங்களை, அந்த பாகாலுடைய ஜனங்களை, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்ததான ஜனங்களை கொன்று போட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எப்படி அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில உயிர் மீட்சி வந்ததின் நிமித்தமாக, அவருக்குள்ளாக இருந்து அந்த எழுப்புதல் வெளியே வந்ததின் நிமித்தமாக, அவர் ஜெபித்த ஜபத்தில அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்த தெய்வம் என்ன என்னோடு கூட பேசுகிறாரோ அதை நான் செய்வேன் என்று உணர்ந்து அவர் செயல்பட்டதினாலே அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உணர்வுகளுக்குள் மட்டும் நாம், அப்படிப்பட்டதான உணர்வுகளுக்குள்ளாக நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அல்லது வந்துவிட்டால், ஜப வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியே நம்மால் செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளில நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோடு கூட மிங்கல் ஆகாமல் இருக்கிறதா? மற்றவர்களோடு கூட கலந்து கொள்ள முடியாததான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? ஏன் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, மற்றவர்களோடு கூட இணைந்து கொள்ள முடியாதா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட வாசம் செய்ய முடியாதா? அவர்களோடு கூட சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள முடியாதா? கொஞ்ச நாளுக்கு முன்பாக எவ்வளவு வேதனையான காரியங்கள் நடந்தது. சபை இல்லாததான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு கடுமையான ஒரு தன்மை நடந்து கொண்டிருக்கிறது, துரோகமான தன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறதே. தெய்வத்தை மறந்துவிட்டு போய்விட்டார்களே. அவர் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, இப்படிதான் அப்படின்னு சொல்லுகின்றதான தன்மை வந்து விட்டதே. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடியதான ஜனமாக ஏன் சபை மாறி இருக்கிறது? யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அந்த ஜப வாழ்க்கை நின்று போய்விட்டது, வேத வாசிப்பு நின்று போய்விட்டது, ஒருவரோடு இருக்கிற ஒருவர் ஐக்கியம் மறந்து போய்விட்டது. அவர்களுக்குள்ளாக ஏதோ நாங்கள் செய்துக்கிறோம், நாங்கள் போறோம், அப்படிதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. தயவு செய்து அந்த தன்மைகளை நிப்பாட்டிட்டு இந்த ஜபத்தில கொண்டு வந்து உங்களை உயிர் மீட்சி அடையத்தக்கதாக உங்களை மாற்றிக் கொள்வது நல்லது என்று சொல்லி இந்த நாளில முதலாவதாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜபத்தில பலவிதமான காரியங்களை அளப்பாதீர்கள். ஏனோ தானோ என்று எதையாவது பேசிக்கொண்டு இருக்கிறாதீர்கள். தெய்வம் எப்படி ஜபிக்க சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரியை பின்பற்றுங்க. அந்த ஜப சிந்தியோடு கூட எல்லாவற்றையும் செயல்படுங்க. ஜபம் என்பது ஆண்டவருக்கு தகவல் கொடுப்பது அல்ல, அவரிடத்துல அந்த பாச உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதான அந்த உறவு தான் அந்த ஜபம். சும்மா நான் இதை பண்ற ஆண்டவரை, அதை பண்ற ஆண்டவரை, இப்படி அப்படி அதெல்லாம் வேண்டாம். தெய்வத்திற்கும் நமக்கும் உள்ள அந்த பாச உறவு கட்டப்பட வேண்டும். ஜபம் என்பது இருவழி பாதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா தேவன் பேச கேட்பதை நாம் கூட்ட வேண்டும். ஜபத்தில் தேவன் பேசுவதை நாம் கூட்ட வேண்டும், நாம் பேசுவதை குறைக்க வேண்டும். அப்போ வீணான வார்த்தைகளை நாம் பேசாத படிக்கு நம்முடைய ஜபம் குறைத்து அப்படின்னு சொன்னா என்ன தேவைகள் காணப்பட வேண்டும், என்ன நான் செய்ய வேண்டும், எதற்காக நான் ஓட வேண்டும், அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய ஜபம் அப்படி குறைக்கப்படுமேயானால்
நாம் இணைத்துக் கொள்ளுகின்ற, நாம் இணைந்து இருக்கின்ற தெய்வம் அதிகமாக பேசக்கூடியதான தன்மைகளை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். நாமே பேசிக் கொண்டிருந்தால் அவர் பேசுவதை கேட்க முடியாதே. நாம் குறைக்கும் பொழுது, நம்மை நாமே குறைக்கும் பொழுது, நம்முடைய வார்த்தைகளை குறைக்கும் பொழுது தெய்வம் நம்மோடு கூட பேசுவதை அதிகமாக நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியானா அந்த நேரத்தில் அந்த தெய்வம் நம்மோடு கூட பேசுவது என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதன் அடிப்படையில் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அதனுடைய அடுத்த பகுதி மூன்றாவதாக நாம் பார்க்கின்றதான நேரத்தில் எழுப்புதல் என்பது உயிர்ப்பிக்கப்படுகின்றதான அனுபவம் என்று சொல்லி பார்த்தோமே, அந்த மூன்றாவது பகுதிக்குள்ளாக வரும்பொழுது சபைக்குள் வாழ்ந்து வரும்போது, நல்லா கவனிங்க, நாம் சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவனுடைய காரியங்கள் என்று சொல்லுகின்றதான அந்த அவைகள், அதாவது தேவனுடைய காரியங்கள் என்று சொல்லுகின்றதான அவருடைய ஊழியங்கள், அவருடைய சத்தியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றதான அந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். மூணாவது பகுதி அதான், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மை மட்டுமல்ல, இப்போ பொதுவாக நாங்கள் சேரும் பொழுது மற்றவர்களுக்கு உதவக்கூடியதான அந்த உற்சாக உணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளை தவறாமல் நிறைவேற்றுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான கரம் நம்முடைய கரமாக இருக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு போயிடக்கூடாது. எல்லாம் எனக்கு தான், எது கூட ஆண்டவரே அது எனக்கு தான், அதை தங்காண்டவரே அது எனக்கு தான், என்னுடைய குடும்பத்திற்கு அதை நீப்பாட்டிட்டு, ஆண்டவரே நீ கொடுத்ததை எல்லாம், கொடுத்தவைகளில் எல்லாம் நான் நிறைவாக அனுபவிக்கின்றதான அந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கின்றதான இந்த நேரத்தில் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான என்னுடைய கிரியைகளை நான் வெளியே கொண்டு வருகிறேன். என்னுடைய கிரியைகள் அது உற்சாகமாக இருக்க கடவுது. நான் உற்சாகமாக தவறாமல் அந்த கிரியைகளை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று மூன்றாவது காரியத்திலே நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடியதான கிரியை நடப்பிக்கக்கூடியதான தன்மைகளிலே சோர்வு ஏற்படுமேயானால் உள்ளான நிலைமையிலே பாதிப்பு ஏற்படுகின்றதாக இருக்கும். கொடுக்கக்கூடியதான தன்மைகள், கிரியை நடக்கக்கூடியதான தன்மைகளிலே சோர்வு ஏற்படுமேயானால் உள்ளான நிலைமையிலே பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் கிரியைகளிலே எழுப்புதல், உயிர்ப்பித்தல் என்ற அந்த சொல்லாட்சி அதிகமாக அவசியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த மூன்றாவது பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றபடினால ஒவ்வொரு பகுதியும் முக்கியம்தான். இந்த வாரத்தில் இந்த மூன்றாவது பகுதியை நாம் தியானிக்கின்றோம். இந்த மூன்றாவது பகுதியில் எங்கள் கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது எரேமியா 23:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களேயாகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் பொல்லாத செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அந்த உணர்வு ஏற்படுகின்றதான பொழுது, அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில அந்த உணர்வு வருகிறது. நாம் குடும்பமாக சேர்ந்து தேவனை தொழுது கொள்கின்றதான இடத்துல அந்த உணர்வுகள் எழுப்புதலாக வெடிக்கின்றதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் செய்கின்றதான கிரியைகள், நாம் வெளிப்படுத்துகின்றதான கிரியைகள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த அனுபவத்தை நமக்கு கொண்டு வருகின்றதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பாருங்க, அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில், ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த அனுபவத்திற்குள்ளாக ஜனங்களை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆலோசனை, அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து, நாம் என்ன சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களினிடத்தில் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினால், அந்த பொல்லாத செய்கைகளை விட்டு நீங்கள் திரும்புவீர்களானால்
தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்க முடியும், உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவைகளை நாம் வெளிப்படுத்துகின்றதான நேரத்தில் நம்முடைய கிரியைகள், நாம் கிரியைகளிலே காண்பிக்கின்றோமே அந்த மகத்துவமான காரியங்கள் தேவன் நமக்கு வாய்க்க செய்கின்றவராக இருப்பார். இது மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய கிரியைகளிலே உயிர்ப்பிக்கக்கூடியதான ஒரு தன்மைகள். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது புலம்பலியில நாம் பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 3:14, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிணற பாடலுமானே அப்படின்னு அவர் சொல்றார். இது ஒரு பக்கம் வந்து கொண்டுதான் இருக்கும், ஆனாலும் தெய்வம் நம்மை தூக்கி நிறுத்துகின்றவராய், நம்முடைய உள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றவராய், அவர் விரும்புகின்றதான தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகின்றவராய், அந்த வாழ்க்கையினுடைய தன்மைகளை நம் மூலமாக மற்றவர்களுக்கு நிறைவேற்றுகின்றவராய், அந்த கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 90:17 எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். இப்ப நாம் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அதன் அடிப்படையில் கர்த்த நம்மோடு கூட இருந்து அற்புதமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவமாக ஏற்படுத்திக் கொள்வோமா? எழுப்புதல் இல்லை, எழுப்புதல் இல்லை, அந்த புலம்பல் வேண்டாம், அந்த புலம்பல் வேண்டாம். எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நம்முடைய உள்ளான அனுபவத்தில் அமிழ்ந்து போய்விடாத படிக்கு, அணைந்து போய்விடாத படிக்கு அதை நாம் இப்பொழுது எரிய விட வேண்டும், கிளப்ப வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உயிர் மீட்சி அடைய வேண்டும். தொய்ந்து போய் இருக்கின்றதான என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நான் மாற்ற வேண்டும். அப்படி மாறும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னுடைய குடும்பமாக சேர்ந்து அந்த எழுப்புதலுக்குள்ளாக, அந்த உணர்வுகளுக்குள்ளாக நாங்கள் மாறுவோம். எங்களுடைய குடும்பம் மாறும் பொழுது எங்களுடைய சபை மாறுகின்றதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சபை உயர்த்தப்படுகின்றதாக இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் எதை செய்தாலும், தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்து நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உணர்வு, இந்த உயிர்ப்பிக்கக்கூடியதான அந்த வாழ்க்கை ஒரு தனி மனிதனுக்குள்ளாக முதலாவதாக வர வேண்டும், குடும்பமாகிய சபைக்குள்ளாக இரண்டாவதாக வர வேண்டும். அப்படி வரும்பொழுது நம்முடைய கிரியைகளில் அவைகளை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ 3வது காரியம், கிரியைகளில் நாம் அவைகளை கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இவைகள் எல்லாமே அழகவனிய, இவைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளினால் இவைகளை தவறாமல் செய்து வருவோம் என்றால், எழுப்புதல் என்ற அந்த மகத்தான வாழ்க்கை எல்லா இடங்களிலேயும் நிச்சயமாக காணப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ நம்முடைய ஜப வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய உள் உணர்வுகளுக்குள்ளாக தெய்வத்திற்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நானே தெய்வத்தினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது தெய்வம் என்னோடு கூட பேசுவதற்கு நான் இடம் கொடுக்கின்றேனா? யோசித்து பாருங்க, யோசித்து. சுருக்கமாக இந்த நாளையில் கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இந்த வாரத்துக்கு மன்னா போதுமானதாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து, தனி மனிதனுடைய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை, அதில் செய்யப்பட வேண்டியதான கிரியைகள் மறந்து விடாத படிக்கு,
கவனமாக அதை நாம் செய்வோம். இந்த நாட்களிலே ஏராளமான ஜனங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. தேவை அதிகம். எத்தனையோ பிள்ளைகள் குடும்பங்களை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சொத்து சுதந்திரங்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றதான காலங்கள். நம்முடைய கிரியைகளிலே காண்பிப்போமா? எனக்கு மட்டும் போதும், நான் வாழ்ந்தால் போதும் என்று இருந்து விடுவோமா? எதை தீர்மானிக்க போறீங்க? இந்த நாளில தீர்மானிங்க. தயவு செய்து இந்த நேரத்தில் தீர்மானி. ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்க. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? திரும்ப நீங்க அதை சொல்லாதீங்க, எனக்கே ஒன்றும் இல்லை, நான் மற்றவர்களுக்கு போய் என்ன செய்ய போறேன். யோசிக்காதீங்க. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உணர்வை நீங்க முதலாவதாக ஏற்படுத்துங்க. உங்களுடைய உள் உணர்வுகளுக்கு தெய்வம் மதிப்பு கொடுப்பார். அந்த உள் உணர்வுகளை தேவன் ஆசீர்வதிப்பாருங்க, ஆசீர்வதிப்பார். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அது செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. செய்வோமா? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, செய்வோமா? ஜெபிப்போம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் இல்லாமல் போய்விட்டதான காலங்கள், சடுதியாய் ஏற்படுத்தப்பட்டதான பயங்கரமான அழிவுகள். ஆனாலும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட இந்த உலகத்தில் தெய்வம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக தான் தேசத்திற்கு சுபிட்சம் வரப்போகிறது. சபை மறுபடியும் கூடியிருக்கிறதே எதற்கு? எழுப்புதலை வெளியே கொண்டு வருவதற்காக, மீண்டுமாக இந்த எழுப்புதலை பறைசாற்றுவதற்காக. தைரியமாக, பயத்தோட தைரியமாக எழும்பி நில்லுங்கள். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? பயப்படாதீங்க, தைரியமாக கேளுங்க. ஆண்டவரிடத்தில் அலப்பாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை கேட்டு உதவி செய்ய வேண்டுமே, கிரியைகளில் காண்பிக்க வேண்டுமே என்ற உணர்வை தேவன் அங்கீகரிக்கின்றவராய், உன்னை அவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அந்த சராசரங்களை படைத்த தெய்வம். ஒரு மனிதனுக்கே இவ்வளவு பெரிதான ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் காணப்படும் என்று சொன்னார். புதிதான அனுபவங்களுக்குள்ளாக மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், குதித்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் எவ்வளவு ஞானம் உடையவராக இருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்க. கொச்சப்படுத்தாதீங்க. இந்த புதிய ஏற்பாட்டில உங்களையும் என்னையும் வைத்துத்தான் தேவன் காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணிப்போமா? எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்கள் யாக்கோபின் தேவனே, உம்முடைய அநாதி திட்டத்திற்காக, தீர்மானத்திற்காக, ஆலோசனைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த நாளில எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்மையான ஈவுகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜோதிகளின் பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய திருசித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக, எங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி அடைவதாக, உயிர்ப்பிக்கப்படுகின்றதான தன்மைகள் காணப்படுவதாக, ஒரு மேலான அனுபவம் எப்பொழுது இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த மேலான அனுபவம் இப்பொழுதே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த உணர்வுகளுக்குள்ளாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். உம்முடைய வசனம் மட்டும்தான் அதை செய்யும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அழிந்திடாத, மாறிடாத, மகிமையான உம்முடைய திவ்ய வசனங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். எங்களை மாற்றுகின்ற, எங்களை உணர்வடைய செய்கின்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பரலோகத்தினுடைய தெய்வீக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். சிறை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து
இடைப்படும்படிக்காக வேண்டி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சமூக வல்லமை பாதுகாப்பு எங்களை மூடி மறைத்துக் கொள்வதாக. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் இந்த நாட்களில நிறைவேறுவதாக. எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை, துணிமணிகளை, பொருட்களை, சகலவற்றையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு பலனை தாங்க. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் காணப்பட எங்களை ஒப்புக்கொள். வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட ஒத்தாசியோடு கூட இந்த ஜபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்ரி. என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்ரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்ரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து வேண் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி என் புரோணனை அழிவுக்கு விலக்கி விட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூத்தி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கியிருக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வர வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றேன். ஆமே, ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவருடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யனமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஓசன்னா. ஸ்தோத்திரம்.